என்னாச்சு ஃபாத்திமா, இன்னைக்கு மேட்ச் எப்படி போச்சு? வந்தோடனே இப்படி சோகமாக வந்து உட்காந்துட்ட? என்னாச்சு? இன்னைக்கு மேட்ச்சில் எங்கள் டீம் தோத்துருச்சு. அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்கிறாங்க. நான் டீம்லேருந்து வெளியே வந்துடலான்னு இருக்கேன். ஃபாத்திமா, இதுக்கெல்லாமா டீம்லேருந்து வெளியே வருவாங்க? ஆனால் என்ன நடந்தாலும் அது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம்னு சொல்லிடுறாங்களே, நான் என்ன பண்ணுறது? பொறுமையாக இரு, உன் பெஸ்ட்டை எல்லா மேட்ச்லேயுமே கொடு. உனக்கு ஒரு திருக்குறள் தெரியுமா? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. இந்த குறளோட அர்த்தம் என்னென்னா, பூமியை எவ்வளோதான் தோண்டினாலும் அது அந்த வழியை தாங்கிக்கிட்டு பொறுமையாக இருக்குது. அதே மாதிரியே நம்மளை எவ்வளோதான் ஒருத்தவங்க கஷ்டப்படுத்தினாலும் நம்ம அதை தாங்கிக்கணும். ஒரு சின்ன கதை ஒன்று நான் இப்போ சொல்கிறேன். கதையா? நானும் வரேன். ஆ ஆ, வா வந்து உட்காரு. அழகான மற்றும் அமைதியான ஒரு கிராமம் மலையடி வாரத்தில் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் பிரபலமான ஒரு சிற்பி இருந்தார். ஒரு நாள் அவர் மலைக்கு போய் ரெண்டு கல்களை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தார். அந்த ரெண்டு கல்லில் ஒரு கல்லை தேர்ந்தெடுத்து அவர் சிலையை வடிக்க ஆரம்பித்தார். வடிக்க ஆரம்பித்தோன்னே அந்த கல், ஆ எனக்கு ரொம்ப வலிக்குது, நான் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுச்சு. உடனே அந்த சிற்பி, இந்த கல் நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கல்லில் வடிக்க ஆரம்பித்தார். அந்த இன்னொரு கல் ரொம்ப அமைதியாக பொறுமையாக இருந்துச்சு. அதுக்கு எவ்வளோதான் வலிச்சாலும் அது எல்லாத்தையும் அது தாங்கிக்கிச்சு. அந்த சிற்பியும் அதை ஒரு அழகான சாமி சிலையாக வடிச்சிட்டாரு. அந்த வலிக்குதுன்னு சொன்ன இன்னொரு கல்லை அந்த கோவிலுக்கு ஒரு படிக்கல்லாக அவர் மாற்றிட்டார். இப்போ பொறுமையாக அமைதியாக எல்லா வழியையும் தாங்கிக்கிட்ட அந்த கல் சாமி சிலையாக எல்லாராலையும் வணங்கப்பட்டுச்சு. ஆனால் பொறுமை இல்லாமல் வலியை தாங்க முடியாத அந்த இன்னொரு கல் வாழ்க்கை முழுக்க எல்லார் கல்லையும் மிதிப்பட்டு முழு வாழ்க்கையுமே கஷ்டப்படுது. இப்போ நான் இந்த கதை எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம இப்போ நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்படுறோமோ நம்ம ஃப்யூச்சரில் அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்போம். இப்போ நம்ம கஷ்டப்படலைன்னா ஃப்யூச்சரில் அந்த கஷ்டத்தை அனுபவிப்போம். புரிஞ்சுதா? ஐ, கதை செமையாக இருந்துச்சு. ஆமாம், கதை உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட மாரல் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.